சாய்பாபா சாலிசா ஜபிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றது இந்த பதிவுல நம்ம கேட்கலாம். ஷீரடி சாய்பாபா சாலிசா ஜபிக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் ஏற்படுது. பாபா அவர் உருவத்துடன் வாழ்ந்த காலங்கள்ல அவருடைய பக்தர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலையும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களாகி நாம கேள்விப்பட்டிருந்திருப்போம், படிச்சிருந்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கும் பாபாவுடைய பக்தர்கள் சாய்பாபா சாலிசாவை ஜபம் செஞ்சு பாபாவை தியானித்து நமக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா பாபா நம்முடைய மனசுல தோன்றி அந்த கேள்விகளுக்கான விடையை கொடுத்துடுறாரு அப்படின்றது நிறைய பக்தர்களுடைய அனுபவபூர்வமான உண்மையாகும். இந்த சக்தி வாய்ந்த சாய்பாபா சாலிசாவை உச்சரிப்பதனால ஏற்படும் நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனை மற்றும் பேரழிவுகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்மளை ஏமாத்துறவங்க, திருடர்கள், பிரச்சனை சேர்வங்க மற்றும் குற்றவாளிகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்முடைய உடல் மற்றும் உளவியல் கோளாறுகள் எல்லாம் சீராகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்முடைய மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீரும். பயமற்ற நிலையை நமக்கு உருவாக்கும். நம்முடைய இலக்கை அடைய மனசுல அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்தும். உண்மை மற்றும் தன்னலமற்ற நேர்மையான பாதையில போக நமக்கு தைரியத்தையும் வலிமையும் கொடுக்கும். மனம் எப்பவுமே அமைதியான நிலையில் இருக்கும். மொழி மதம் இனம் தாண்டி மக்கள் எல்லோரும் ஒன்றே அப்படின்றத உணர்ந்து எல்லோரையும் மரியாதையுடன் நடத்துவதற்கு வாழ வழிவகுக்கும். எப்பவும் பாபாவுடைய தரிசனம் நம்முடைய மனசுல நீடித்து இருக்கும். அதோடு நம்முடைய மனசுல நேர்மறை சிந்தனையை ஏற்படுத்தும். நாம எப்படி ஹனுமன் சாலிசா கேட்கிறோமோ அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றது பக்தர்களாக நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி அதற்கு இணையா பாபாவுடைய சாலிசாவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. மாலை 6 மணி அளவுல நம்ம வீட்டுல தீபங்கள் எல்லாம் ஏத்தி வைப்போம் இல்லையா, அந்த நேரத்துல நேர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கும். அதனால அந்த தருணத்துல இதை கேட்கறது அப்படின்றது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். நரசிம்மருக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மாலை நேரங்கள்ல பாராயணம் செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது. பக்தர்கள் பாபாவுடைய இந்த சாலிசாவை மறக்காம சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து கேட்கறது அப்படின்றது நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். சாய்பாபா சாலிசா கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு சக்தி பிறக்கிறத நம்மால உணர முடியும். நம்முடைய நித்திரையிலும் நாம அதை பாராயணம் செய்த உணர்வோம். நம்முடைய கேள்விகளுக்கு பாபா நித்திரையிலேயே பதிலையும் கொடுப்பாரு. சதா சர்வ காலமும் பாபாவை பற்றிய நினைக்க செய்யும் இந்த சாய்பாபா சாலிசா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும். அதனால இவ்வளவு அருமையான சக்தி வாய்ந்த ஹனுமன் சாலிசாவுக்கு இணையான நம்முடைய சாய்பாபா சாலிசாவை பாராயணம் செய்யப்படி பக்தர்கள் கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இப்போ பக்தர்கள் ஏதாவது பிரச்சனையில இருந்தா, முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருந்தா, பாபாவுடைய சாலிசா பாட்டை முழுக்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாபா கிட்ட சொல்லுங்க. அதற்கான உரிய பதில பாபா நிச்சயமா கொடுப்பாரு. பக்தர்கள் நாம எல்லோரும் இந்த அருமையான சாய்பாபா சாலிசா பாடல இப்போ கேட்போமா? சரணம் குரு, புண்ணிய சீரடி தலத்தினிலே கோவில் கொண்ட ஞான குரு, ஈஸ்வர விஷ்ணுவின் அவதாரம், உலகிற்கு நீயே ஆதாரம், பக்கிரி போல உன் வடிவம், பரபிரம்ம தேவா சரணம் குரு. கப்னி உடையை அணிந்தவரே, கண் பார்வையில் பாசத்தை பொழிபவரே,
வேப்ப மரத்தடியில் இருந்தவரே வேண்டும் வரங்களை தருபவரே தியாகம் பொறுமை உன் வேதம் புண்ணிய சீரடி உன் கிராமம் அடியவர் நெஞ்சில் உன் ரூபம் எங்கும் ஒளிக்கும் சாய்நாமம் பக்தர்கள் துன்பம் தீர்ப்பவரே கஷ்டங்கள் துயரங்கள் அழிப்பவரே மனதில் நிம்மதி தருபவரே வாழ்வில் ஆனந்தம் அருள்பவரே இயற்கை சீற்றத்தை தடுப்பவரே சீரடி கிராமத்தை காத்தவரே சித்தராய் உலகில் வாழ்ந்தவரே சூரிய கதிராய் ஒளிர்பவரே ஜீவராசிகளை அரவணைத்து தாயன் உடனே உணவளித்து உயிரினம் வாழ வழிவகுத்து அருள்வாய் பாபாவுடனிருந்து இரடி தேடி வந்தோமே சாயிநாதனை துதித்தோமே பாபா மலரடி பணிந்தோமே விதியை அருளாய் வெல்வோமே அகங்காரம் உன் துணி எனும் நெருப்பால் அழிந்துவிடும் துவாரக மாயையில் வாழ்பவரே அன்பை பொழியும் தயாபரனே கலியுக கல்கி உன் பிறப்பாய் கிருஷ்ணரும் ராமரும் மறுபிறப்பாய் காலங்கள் கடந்தும் நீ இருப்பாய் உலகினை என்றும் காத்திடுவாய் சகலமும் நீயே என் சாயி சர்வம் சமர்ப்பணம் என் சாயி பக்தர்கள் குறை தீர சீரடி தேடி விரைந்து வருகிறோம் முனை நாடி காபாருளும் துணி விபுதி மாமருந்தாக அதை கருதி அணிந்தால் தீரும் பல வியாதி சீரடி பதி மாருதி வடிவில் வந்தாய் நரசிம்ம சுவாமியாய் காட்சி தந்தாய் அல்லா இயேசுவும் இணைந்தவராய் அன்பர்கள் நெஞ்சில் வாழ்கின்றாய் வாழ்க்கை குழப்பங்கள் தெளிய வைப்பாய் வரும் துயரம் அனைத்தையும் ஓட வைப்பாய் நமக்குள் நம்மை அறிய வைப்பாய் பிறவி கடலை உயிர்கள் அனைத்திலும் ரூபம் எங்கும் சாயி சக்திமயம் கனவிலும் நினைவிலும் காட்சி தரும் சாயி பாதமே சரணம் கூறும்
அழிதனை அறிந்து கொண்டு பாபாவை நெஞ்சில் நினைத்து கொண்டு சஞ்சலமற்ற பக்தி கொண்டு வணங்கிடு இன்பம் கோடி உண்டு ஞானங்கள் நிறைந்தது சாய் சரிதம் நம் கேள்விக்கு பதில் தரும் சாய் சரிதம் பக்தியுடன் தினம் படிப்பவர்க்கு சீரடி பாபா அருள் கிடைக்கும் நல்வழி காட்டிடும் சத்சரிதம் நன்மை பயக்கும் அதன் விளக்கம் மனதில் வைத்தால் நலம் கிடைக்கும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்து நிற்கும் உலகின் இயக்கத்தை காண்பவரே மூன்று காலத்தை அறிந்தவரே இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாய் உணர்ந்து வாழ்பவரே இங்குள்ள நடக்கும் வழியறிந்தாய் ஐம்பூதங்களை அடக்கி வைத்தாய் ஒளிரும் நிலவாய் நீ இருப்பாய் இயற்கை அனைத்திலும் வாழ்கின்றாய் மக்களின் வியாதியை குணமளித்தாய் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைத்தாய் வேண்டும் வரங்களை நீ அளித்தாய் வந்தவர்க்கெல்லாம் அருள் கொடுத்தாய் வேதத்தின் உண்மை அறிந்தவரே தத்துவம் ஞானம் தெரிந்தவரே அற்புதம் நிகழ்த்தும் உத்தமரே ஆனந்த வாழ்வை தருபவரே உமென்னும் மொழியில் நீ இருப்பாய் ஓங்கார வடிவே சாயி குரு சப்த ஸ்வரத்திலும் சங்கீதமாய் நர்த்தனமாடிடும் சாயி பிரபு யாவருக்கும் நீ எளியோனாய் யாவருக்கும் நீ குருவானாய் யாவருக்குள்ளும் நீ வாழ்கின்றாய் அனைவரும் வாழ்ந்திட அருள்கின்றாய் ஈகை உள்ளது உனது மனம் ஈதல் என்பது உன் வேதம் ஈடில்லாத அருள் வழங்கும் ஈன்ற தாயன்பை மிஞ்சிடும் எங்கும் மனதை குளிர்த்திடுவாய் ஏழைகள் வாழ வழி செய்வாய் ஏனிப்படிகளாய் உயர்த்திடுவாய் ஏற்றமே வாழ்வில் தந்திடுவாய் மதங்களை கடந்தவர் சாய்பாபா மனங்களில் வாழ்பவர் ஷீரடி பாபா மலர்களை அளிக்கின்றோம் ஷீரடி நாதா மலரடி சரணம் சாய்நாதா சரணம் சரணம் இன் சாயி உன் இருவடி சரணம் இன் சாயி சம்
சம்சார கடலில் கரையேற்றி காப்பா எங்களை ஷீரடி சாயி காப்பா எங்களை ஷீரடி சாயி காப்பா எங்களை ஷீரடி சாயி.